வீட்டில் முத முதல்ல ஒரு பிளான்ட் ஒன்று வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க போய் ஒரு டெக்கரேட்டிவ் பிளான்ட் ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க டேபிள் மேலே வைக்கிற ஒரு டேபிள் ரோஸ் ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு என்னன்னா இவங்க ஒரு பெட்டு வளர்க்குறாங்க இப்போ நம்ம நமக்கு பிடிச்ச ஒரு பெட்டு ஒன்று வளர்க்கலான்னு சொல்லிட்டு நானும் அதே மாதிரி ஒரு ஃப்ளவரி பிளான்ட் ஒன்று கொண்டு வந்து வைச்சேன் பார்த்தீனியம் ஆனால் அதை தூக்கி எரிஞ்சு இதை வீட்டுக்குள்ள வளர்க்க எனக்கு வந்து அப்படியே உடஞ்சு போயிட்டேன் என்னன்னா ஒரு பிளான்ட் நான் வந்து பெட்னு சொல்லி எடுத்துட்டு வந்து வச்சேன் ஆனா அது வந்து பெட்டே கிடையாது வந்து கூட கன்சிடர் பண்ண தூக்கி இல்லையா எனக்கு சில விஷயங்கள் இவங்க வந்து நம்மளோட பெட்ஸை வந்து பெட்ஸா கன்சிடர் பண்ண மாட்டாங்க இவங்க பெட்டுன்னு கன்சிடர் பண்றதுக்கு நிறைய கேட்டகரி வச்சிருக்காங்க நம்ம பெட்டுன்னு நினைக்கிறத இவங்க ஒருபோதும் அக்செப்ட் பண்ண போறதுல அக்செப்ட் பண்ண தேவையில்லை நம்ம நமக்கான பெட்டை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அந்த இடத்துல இருந்து நகர ஆரம்பிச்சேன் அப்படி என்ன பெட்டை நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு உட்காந்து நான் கழிவறலை யோசிக்கும்போது தான் மேலே ஒரு பெரிய ஒரு வலை வந்து பின்னப்பட்டிருந்தது அந்த வலையின் நடுவில் ஒரு அழகான ஒரு எட்டுக்காளி அழகாக அதை கையோட எடுத்துகிட்டு வந்து என்னிடம் இருந்த அந்த ஜாமண்ட்ரி பாக்ஸ் இருக்கும் அதை எடுத்து அதுக்குள்ளே வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கு பசிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு பருக்க சோறு போட்டு அந்த ஜாமட்ரி பாக்ஸை மூடி வச்சுட்டேன் ஆனால் ரெண்டு மூணு நாளைக்கு வந்து அந்த ஜாமண்ட்ரி கிளாஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து இல்லை அப்புறம் நாலு நாளைக்கு அப்புறமா வட்டம் போடணும் காம்பஸ் எடுங்க அப்படிங்கும்போது போது ஜாமண்ட்ரி பாக்ஸை திறந்தா நான் ஆசைப்பட்டு கொண்டு வந்திருந்த அந்த பெட் என்னுடைய சிலந்து எட்டுக்காளி வந்து செத்து கிடந்திருந்தது சுருண்டு கடக்கிற நூல் மாதிரி அது இவ்வளோண்டா உருண்டு கிடந்திருந்தது அதை பார்க்கும்போது நான் வந்து உடைஞ்சு போயிட்டேன் ஆனால் அதில் எனக்கு ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுது தனிமை மிக கொடூரமான ஒரு விஷயம் ஒரு எட்டுக்காளியால் கூட அந்த தனிமையை வந்து தாங்கிக்க முடியாது ஒருவேளை இது தற்கொலையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இதை நம்ம இனிமேல் ஒருபோதும் நம்ம இதை வந்து நம்மளோட பெட்ஸ்கிட்ட இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு டேக்அவேவாக நான் அதை எடுத்துக்கிட்டேன் எட்டுக்காலிக்கு அப்புறமா என்ன வளர்க்கலான்னு யோசிக்கும் போது என்னை ரொம்ப மிக ஆச்சரியப்படுத்திய விலங்குகளில் ஒன்று எறும்பு இந்த எறும்புகளில் நிறையா வெரைட்டி இருக்குது கருப்பாக இருக்கும் அதிலே கட்டுக்கட்டாக இருக்கும் அப்புறம் அதிலே சகப்பாக இருக்கும் அதுலேயே பெருசாக பாடி பில்டர் மாதிரி ஒன்று இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இப்படி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருந்தாலும் இதில் ஹார்ம்லஸாக ஒன்று இருக்கும் சாமி எறும்பு இவனுங்களை வந்து வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தேன் ரெண்டே ரெண்டு சக்கரை சக்கரப்பாக வச்சு இப்படி வைச்சேன் என்னை நோக்கி யார் வரானோ அவன் தான் எனக்கானவன் அப்படின்னு சொல்லி நான் இப்படி வச்சேன் ரெண்டு பேரும் அழகாக எடுத்து இது எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் என் பாட்டியோட ஹோமியோபதி மாத்திரை இருக்கக்கூடிய டப்பா எடுத்தேன் மாத்திரை தூக்கி வெளியே போட்டேன் அதில் அந்த ரெண்டு எறும்பியும் போட்டேன் மூடி வச்சேன் நாலு ஓட்டையை போட்டேன் அது உள்ளே நல்லபடியாக இருந்தது இவனும் கூட நான் ரொம்ப சீக்கிரமே வந்து அட்டாச் ஆகிட்டேன் ஒருத்தன் பேர் சினிஷ் இன்னொருத்தன் பேர் அஸ்காஷ் வச்சு டெய்லியுமே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் பேசுறது ஐடா நல்லா இருக்கே ஒரே ஒரு சின்ன பெல்லட் ஆஃப் சுகர் எடுத்து அப்படி உள்ளே போகிறது அவனுக்கு அது ஜெயண்ட்டுமாக இருந்தாங்க அவன் அதை பார்த்துட்டு ரொம்ப சத்தமாக குஞ்சு குத்து குஜி குடும் உள்ளே ஓடிட்டு இந்த மாதிரி ஹாப்பியாக இருந்தான் ஆனால் இந்த மகிழ்ச்சி நீண்ட நாள் நீடிக்கலை மாத்திரை இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தேன் என் பாட்டியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க அலோபதி ட்ரீட்மெண்ட்டில் அது பொழைச்சிருச்சு ஆனால் ஹோமியோபதி மருந்தோட நெடியில் சீனேஷும் அஸ்காஷும் இறந்துட்டாங்க சீனேஷ் அண்ட் அஸ்காஷோட இறப்பு என்னை பெருமளவுக்கு பாதிச்சுது அதுக்கப்புறம் ஒரு நீண்ட நாட்களுக்கு ஒரு மூணு நாட்களுக்கு நான் பெற்று வளர்க்கவே விருப்பம்ல பட் தென் வந்து மழை வர மாதிரி ஒரு மோடம் போட்டுச்சு அந்த சமயத்தில் அப்படியே தட்டான்லாம் பறந்து வந்துச்சு என் மேலே ஒரு தட்டான் அதுவாக வந்து உட்காந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னு ஆசை ஆனா அப்படி இல்லை அது பறந்துட்டு இருந்தது அந்த பேட்மிண்டன் ராக்கெட்டை வச்சு இது பண்ணோம் அதில் ஒன்று மாட்டுச்சு அது மாட்டினவுடனே எனக்கு அது வந்து ஒரு அழகான ஒரு பெட்டா வந்து தெரிஞ்சுது இதை நம்ம வந்து வளர்க்கலாம் இது வந்து பறக்க சொல்லி கொடுப்போம் அதாவது பறந்துகிட்டு தான் இருந்தது பட் கட்டுப்பாடோடு எப்படி பறக்கிறது அதுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் அதை எடுத்தேன் அதோட வால்ல ஒரு சின்ன ஒரு நூல் பூக்கற்ற நூல் எடுத்து ஒரு கட்டு கட்டி அப்படின்னு சொல்லி அந்த எல்லைக்குள்ள நீ பறந்து பழகு ஒரு இந்திய பெண் அவளோட மனநிலையில் உனக்கு கட்டுப்பாடோட சுதந்திரத்தை நான் கொடுக்குறேன் நீ அனுபவிச்சுக்கோ தான் அந்த பெட்டோட ஐடியாவாக இருந்தது எனக்கு ஆனால் தட்டேஷ்னால் என்னோடய வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியல நான் வந்து எவ்வளோ வேகமாக ஏற்கனோ அந்த இடத்துல வந்து அது முரண்டு பிடிக்க ஆரம்பிக்குது நான் கொடுக்குற சுதந்திரத்தை அதை என்ஜாய் பண்ணி அதனால் வந்து பறக்க முடியல ஒரு கட்டத்தில் மெதுமெதுவாக தன்னுடைய சிறகுகளை ஒன்றொன்னா அவிழ்த்து அது நடக்க ஆரம்பிக்குது அப்போ நான் ஒன்று முடிவு பண்ணேன் டே தட்டேஷ் நீ வந்து சிறகுகளை நம்பாமல் உன் சொந்தக்காலில் நீ நடக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நான் உன்னை வந்து பெட்டாக வளர்த்தேன்னா அது எத்திக்கலாக ஒரு பெரிய தப்பு நான் பண்ண மாதிரி ஆயிரும் சொல்லி நான் வந்து அந்த கயிறு அழுத்த சுதந்திரமாக விட்டுட்டேன் ஆனால் தட்டேஷோட பிரிவை ஒரு இரண்டு மூன்று மணி நேரங்களே நான் கடந்து வந்துட்டேன் காரணம் நான் தட்டேஷை வந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்வில் யோசிக்க வச்சுருக்கேன் சிறகுகளை நம்பியும் வாழ்க்கை இல்லை நீ நடக்கவும் செய்யலான்னு சொல்லி அதை வேற வகையில் யோசிக்க வச்சது எனக்குள்ளே ஒரு லிபரேஷனை வந்து ஃபீல் பண்ண வச்சுது அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு புதுசாக ஒரு பெட் வைக்கலாம் அப்படின்னு தோணும்போது என் கண்களுக்கு எட்டியது வந்து ஒரு கரையான் புற்று அவ்வளோ ஆர்கனைஸ்டாக அவ்வளோ அழகாக அவ்வளோ ஆக்டிவாக இருக்கிற பெட்ஸை இதுக்கு கும்பிட நான் பார்த்ததே இல்லை அப்போ அதுலேருந்து ஒரே ஒரு சின்ன பேக் அப்படியே எடுத்துகிட்டு போய் அழகாக சீமாத்து குச்சியில் எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டு அலமாரியில் யாருக்கும் தெரியாமல் வச்சு வளர்த்திடலாம் அப்படின்னு கொண்டு போய் வைக்கிறேன் இவங்க ஆஃப்டர் ஆல் நம்ம ஒரு பாத்தீனே தொட்டியில் வச்சு வளர்த்தா அதையே தூக்கி வீசுறாங்க நம்ம இப்போ இவ்வளோ பெரிய பெட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னா இதெல்லாம் வளர்த்த விடுவாங்களா அதனால் இவங்களுக்கு தெரியாமல் இதை வச்சுருவோன்னு சொல்லி அலமாரியில் உள்ள தள்ளி உள்ளே வச்சுட்டேன் இப்படி அழகாக யாருக்கும் தெரியாமல் என்னோடய பெட்டை உள்ளே சேஃப்கார்டு பண்ணதுக்கப்புறமா மறந்துட்டேன் ஆனுவல் லீவ் வந்தது பாட்டி வீட்டுக்கு போய் இருந்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அந்த குசியில் என்னோடய பெட்டை மறந்துட்டு நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறமா லீவெல்லாம் முடிஞ்சுட்டு பாட்டிக்கிட்ட ஐம்பது ரூபாயெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு ஜாலியாக வரேன் கதவை துறக்கிறேன் ஹேண்டில் கையோடு வந்துருச்சு வீட்டுக்குள்ளே போனால் எல்லா மர இதுலேருந்தும் தூள் பொடி பொடியாக கொட்டுது அப்போ தான் அம்மா சொன்னாங்க நம்ம வேறு வீட்டுக்கு போனோம் இந்த வீடை காலி பண்ணுறோண்டா அப்படின்னு சொல்லி புது வீட்டுக்கு போனால் என் பெட்டுக்கு எதிரான மெடிசன்லாம் வந்து எல்லா அலைமாரிலேயும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்படி பெட்ஸுங்கிற விஷயத்தில் எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடச்சிது கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது பெட்ஸ் பற்றின புரிதல்கள் மாறிச்சு அப்புறம் இவங்க சொல்கிறாங்கல்ல அந்த டிஸ்கிரிமினேஷன் பெட்னால் இது தான் இருக்கணும் இது இருக்கக்கூடாது அது ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற லெசன்ஸை வந்து நானாக ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நான் லேர்ன் பண்ணேன் ஏன்னா ஒருத்தங்க சொல்லும்போது நமக்கு புரியாதல்ல இது பெட்டாக வைக்க முடியாது ஏன் அப்படிங்கும்போது அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சு ஓ அப்படின்னு இப்படி நிறைய லெசன்ஸ் கிடைக்க கிடைக்க எனக்குள்ள பல மாற்றங்கள் நிகழ்ந்தது நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லேர்ன் பண்ணேன் என்ன நான் திருத்திக்கிட்டேன் நான் மெச்சூர் ஆனேன் ஸோ நான் அப்போ சூஸ் பண்ண பெட் தான் ரேட் ரேட் வந்து ஏன் சூஸ் பண்ணா அது ரொம்ப ஈஸியாக எனக்கு பிடிச்சிருந்தது வீட்டில் ஒரு மவுஸ் ட்ராப் வச்சுருந்தாங்க அதுக்குள்ளே ஒன்று இருந்தது அது என்ன பார்த்து அப்படின்னுச்சு அப்போ எனக்கு அது கூட ஒரு கனெக்ட் ஒன்று ஃபீல் ஆச்சு ஓகே இது என் கூட ஃப்ரெண்டாக முயற்சி பண்ணுதுன்னு சொல்லிட்டு டெய்லியுமே அந்த மவுஸ் வேப்பில் நான் ஒரு தேங்காய் பத்தையை வச்சேன் டெய்லியுமே அதை சாப்பிட்டுட்டு உள்ளே வந்தது ஓப்பன் பண்ணி விட்டேன் அது வெளியே போயிடுச்சு டெய்லியும் வச்சேன் சாப்பிட்டுட்டு போச்சு டெய்லியும் வச்சே சாப்பிட்டுச்சு போச்சு எங்களுக்குள்ளே ஒரு நல்ல பாண்டு ஒன்று வந்தது அதுக்கப்புறம் அது ட்ராப்புக்குள்ளெல்லாம் வர வேண்டாம் நம்மளே அது இருக்கிற இடத்துல வைப்போம் சொல்லி கிச்சன் சிங்க்க் ஓட்டக்கிட்ட பாத்ரூமில் அந்த தண்ணி போகிற இடத்துக்கிட்ட இதுக்கிட்டெல்லாம் வந்து எங்கள் அம்மா எனக்கு கொடுக்குற சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் பால்ஸ் மாதிரி பிடிச்சி அங்கே வச்சுருந்தேன் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு அது அதோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சது அப்போ எனக்கு புரிஞ்சது ஓகோ நம்ம வந்து இதோட ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணியிருக்கோம் நம்ம கூட இது நல்ல ஃப்ரெண்டாக ஃபீல் பண்ணுது அதனால தான் இதோட ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு இது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து நம்ம காட்டுது அப்படின்னு சொல்லி ஐ ஃபெல்ட் பெட்டர் அதுக்கப்புறம் நாங்கள்லாம் வந்து ஒரு டீம் ஆகிட்டோம் நாங்கள் ஒரு பதினஞ்சு இருபது பேர் அந்த கேங்கில் நான் தான் ஹீரோ டெய்லியும் நான் அதுக்கு சாப்பாடு வைப்பேன் எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக போயிடுவாங்க இப்படி ஒரு அழகான பாண்டிங் எனக்கு கிடச்சிது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஐ ஃபெல்ட் லைக் ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் ரெண்டு பேர் நம்பர் குறைஞ்சிக்கிட்டே வந்தது என்னென்னு பார்க்கும்போது வீட்டில் அங்கங்கே வந்து ஏதோ கேக் மாதிரி இருந்தது சாக்லேட் கேக் மாதிரி இருந்தது ஒரு கொள்கிற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படிங்கிற கேள்வி வந்து நான் எங்கள் வீட்டில் கேட்டேன் ஒரு சண்டை போட்டேன் போடா லூசுன்னு சொன்னாங்க நான் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் இருக்க முடியல ஒரு ஒரு ஜினோசைடு அங்கே நடந்துக்கிட்டு எலிகளுக்கு எதிரான ஒரு போர் நடக்குது அங்கே எப்படி நான் இருக்க முடியும் நான் தனியாக வந்துவிட்டேன் இப்போ என்னோட ஆஸ்பிரேஷன்லாம் என்னோடய எய்ம்லாம் வேறு என்னோடய வீட்டில் இப்போ நான் ஒரு முந்நூறு நானூறு எலிகளை நான் வந்து ப்ரிசர்வ் பண்ணி அவங்களுக்கு ஷெல்ட்ரு கொடுத்து நான் வந்து இருக்கேன் டாக்டர்ஸ் அப்பப்போ அட்வைஸ் பண்ணுறாங்க இது வந்து உங்களுக்கே வந்து ஏதாவது ஒரு டிசீஸ் உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அம்பக் நான் உங்களை விட அதிகமாக எலிகளை நான் பார்த்துருக்கேன் எனக்கு தெரியாதா யார் நல்லவன் யார் கெட்டவன் சொல்லி என்னோடய ஸ்டோரியோட ஆர்க்கை பாருங்கள் எவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்குன்னு ஒரு டைமில் ஒரு பெட் கிடைக்குமா அப்படின்னு எங்கிட்டு இருந்தேன் எனக்கு இன்றைக்கி என் வீட்டில் முந்நூறு நானூறு எலிகள் இருக்குது எங்கள் ஹவுஸ் ஓனரே எங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு பயப்படுறாரு என்னை வெளியே தோறதுக்கு பயப்படுறாரு ஏன்னா அவ்வளோ பெற்றுருக்கு வேறு யாரும் அந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேங்கிறாங்க வாடகைக்கு ஐ ஃபீல் ஓவர் வில்ம்ட் அண்ட் யூனோ ஐ ஃபீல் கிரேட்ஃபுல் டு ரேட்ஸ் இப்போ என்னோட ஆசையெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நான் இந்த முந்நூறு நானூறு ரேட்ஸை நான் பார்த்துக்குறேன் ஷெல்டர் கொடுத்துறேன் அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்றேன் உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாம் யார் பார்த்துக்குவா ரோட்டில் தெரிஞ்சிட்ருக்கே அது அதனால் ஒரு முடிவு பண்ணேன் ஒரு டால் பாய் கார் ஒன்று வாங்கணும் அந்த காருக்குள்ளே ரேட்டுக்கு தேவையான எல்லாமே இருக்கும் பவுல் அதோட ஃபுட்டு அதுக்கு போத்திக்கிறதுக்கு துணி இது எல்லாமே உள்ளே அடுக்கி வச்சிருப்பேன் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டோட இண்டுக்கும் போய் ரேட்டுக்கு கொஞ்சமாக சாப்பாடு வச்சுட்டு டெய்லி சாயந்தரம் ஆனால் நான் போவேன் எல்லா ரேட்ஸும் என்னை பார்த்து குச்சு குஜி ஓடி வரும் அவங்களுக்கு அழகாக ஃபுட்டை ஃபீட் பண்ணுவேன் ஒரு ரேட் கூட பசியோடு தூங்கக்கூடாது அப்படிங்கிற எய்ம் வச்சு தான் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் நமக்கு பசிச்சா சாப்பாடு தர ஆள் இருக்கா பட் ரேட்டுக்கு பசிச்சா நான் பார்த்துக்கிறேங்க இப்படி எலிகளுக்கு நான் ஃபீட் பண்ணுறதை பார்த்து நிறைய பேர் வந்து இரிட்டேட் ஆகிறாங்க என்னை திட்டுறாங்க பைத்தியம்னு சொல்கிறாங்க சம்டைம்ஸ் வந்து என்னை பார்த்தா கல்லால் அடிக்கிறாங்க விரட்டுறாங்க ஆனால் நான் வந்து அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் நைட்டு யாருக்கும் தெரியாமல் பவுலோட வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டு தான் இருங்க என்ன யாராலையும் தடுக்க முடியாது நான் எலிக்கு சோறு வைக்கிறது வந்து உனக்கு வந்து பிரச்சனை அப்படின்னா அதுவும் பிரச்சனை இதனால் வந்து எல்லாருக்கும் பிரச்சனை அப்படின்னா அது கவர்மெண்ட்டு பிரச்சனை ஏன் பிரச்சனை இல்லை ஏன்னா எ எலிக்கு சோறு வைக்கிறது வந்து என்ன சட்டப்படி குற்றமா எல்லாருக்கும் தான் இந்த உலகம் எல்லா உயிருக்கும் தான் இந்த உலகம் உனக்கு வந்து இது பெட் பெட்டில்னா என்ன இப்போது எனக்கு இது பிடிச்சிருக்கு இந்த பெட் ரொம்ப பிடிச்சிருக்கு நீ சாப்பிட்றதுக்கு சோறு வைக்கிறாங்கள்ல அது மாதிரி எலிக்கு நான் வைக்கிறேன் நான் வைப்பேன்